அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆர்விசேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் எழுத்தாளர் சுஜாதா பிறந்த தினம், அதாவது மே 3. இன்றைய தினம் எழுத்தாளர் பிரபல எழுத்தாளர் சுஜாதா, தமிழுக்கு தமிழிலே புதினங்களில் படைப்பதே ஒரு சரித்திரம் படைத்தவர், நகைச்சுவான எழுத்து திறமை கொண்டவர், மிக சிறந்த எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் சுஜாதா பிறந்த தினம் என்று அதனை பற்றி தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். ஸ்ரீரங்கத்தை பூர்வமாக கொண்ட ரங்கராஜன் சுஜாதா, புனை பெயர் சுஜாதா, அவர் மனைவி பெயர். பிறந்தது சென்னையில். தமிழ் இலக்கிய உலகில் பிரகாசமாக இருந்த சுஜாதா பிறந்தது 1935 மே 3. நாவல், சிறுகதை, நாடகங்கள், தொகை நூல்கள் போன்ற சுஜாதா புத்தகங்கள், நாவல், சிறுகதைகள், நாடகங்கள், தொகை நூல்கள் என 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சுஜாதா புத்தகங்கள் எல்லாமே பல பதிப்புகள் கண்டவை. இன்னமும் அந்த புத்தகங்கள் விற்பனையில் புரட்சி செய்து கொண்டிருக்கின்றன. ஒரே ஒரு கவிதை தொகுப்பு நைலான் ரதங்கள், அவர் எழுதியது ஒரே ஒரு கவிதை தொகுப்பு, அதன் பெயர் நைலான் ரதங்கள். முதல் சிறுகதை 1958 சிவாஜி பத்திரிகையில வெளிவந்தது. அந்த பிரதி அவர் கைவசம் இல்லை. அந்த முதல் சிறுகதை அவருடைய பிரதி கையில இல்லை. அப்ப அவர் நகைச்சுவை என்ன சொல்வார்னா, இதனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு எனது ராஜ்யத்தில் பாதியும் எனது மகளையும் திருமணம் செய்து வைக்கிறேன் என்று நகைச்சுவையாக எழுதினார். அது அவர் மகள் கிடையாது, இருந்தாலும் எழுதிருக்கார், நகைச்சுவையாக எழுதினாரு. அடுத்த சிறுகதை இடது ஓரத்தில் 1967 வெளிவந்தது. முதல் நாவல், அவருடைய முதல் நாவல் நைலான் கயிறு. பண்டிதர் சுமையை நீக்கி, புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம், ஆழ்வார் பாசரங்களோடு உரை எழுதினார். சுஜாதா பெருத்த இதெல்லாம் அந்த நூல்கள் எல்லாம் உரை நூல்கள் எல்லாம் சுஜாதாவுக்கு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது. 2 நாய்க்குட்டிகளை செல்லமாக வளர்த்து வந்தார். அது பெயர் வந்து மிமி, கிவி. இவர் பையன் அமெரிக்காவில் இருக்காரு, அதனால அமெரிக்காவுக்கு செல்லும்போது அந்த நாய்க்குட்டிகளை பாலு மகேந்திரன் வீட்டில் விட்டு சென்ற அனுபவம் கூட உண்டு. வயதாகி அந்த நாய்கள் இறந்த பிறகு மீண்டும் வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதை தவிர்த்து விட்டார். இன்னொரு சிறப்பு என்னன்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமும் இவரும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில, சென்னை MIT பொறியியல் கல்லூரியில் 7 வருடங்கள் ஒன்றாக படித்தவர்கள். இருவரும் சிறந்த நண்பர்கள். இருவரும் பல சிகரங்கள் தொட்ட பிறகும் வாழ்க்கையில அந்த நட்பு உறுதியாக அவங்க வைத்திருந்தார்கள். சுஜாதா இறுதியாக திரைக்கதை எழுதிய படம் சங்கரின் எந்திரன் என்ற படத்திற்காக கமலுக்காக எழுதியது இந்த கதை. பிறகு ரஜினி என்று முடிவானதும் திருத்தங்கள் செய்து முழுவதும் எழுதி கொடுத்து விட்டார் சுஜாதா. ஒரே சமயத்தில் தமிழகத்தில் 7 பத்திரிகைகள் தொடர்புடைய எழுதி கொண்டிருந்தார். சுஜாதாவிடம் நிறுவனங்கள் எப்படி சாத்தியம் என கேட்டதற்கு, 1 வாரத்துக்கு 28 பக்கங்கள் எழுத முடியாதா என திருப்பி கேட்பார் சுஜாதா. தேர்தலிலே பயன்படும், இன்றைக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் தேர்தலில் பயன்படுத்துகிறோம், அது சுஜாதாவின் முக்கிய கண்டுபிடிப்புகள் ஒன்று. இவர் பெங்களூர்ல வந்து தொழில்நுட்பத்துறையில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இதற்காக பிரசித்தி பெற்ற வாஸ்விக் விருது கூட பெற்றாரு. பின்னாளில் அதன் மீது எவ்வளவு குறைகள் எழுந்தாலும், மின்னணு ஓட்டுப்பதிவுல பல குளறுபடிகள், தில்முள்ளுகள் இருக்குன்னு சொல்லி எவ்வளவு குறைகள் எழுந்தாலும், அவை எதுவும் இன்றைய அளவிலும் நிரூபணமாகவில்லை என்பதுதான் உண்மை. சுஜாதாவின் கம்ப்யூட்டர், லேப்டாப் இரண்டையும் திறந்து பார்த்தால் உடனே தெரிவது ஸ்ரீரங்கநாதரின் கோபுர தரிசனம். அந்த ரங்கநாதருடைய கோபுரம் அவருடைய லேப்டாப்ல படமா தெரியும். எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை மாற்றவே இல்லை கடைசி வரை சுஜாதா. சுஜாதாவின் நாவல்களில் வர கணேஷ், வசந்த் கதாபாத்திரங்கள் ரொம்ப பிரபலமானவை. தமிழ் குடும்பங்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். வாசகர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கணேஷ், வசந்த் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்த காலங்கள் உண்டு. கணேஷ் வசந்த் கதையில வசந்த் இறக்கும் தருவாய் இருப்பதாக ஒரு முறை எழுதிவிடவே அப்ப சுஜாதாவுக்கு நிறைய தந்திகள் வந்து, என்ன பிளட் குரூப் வேணும், வசந்துக்கு என்ன பிளட் குரூப், நாங்க டொனேஷன் தரதுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று நிறைய தந்திகள் வந்தன. கனையாடு இலக்கிய இதழில் 35 வருடங்கள் கடைசி பக்கம் என்ற ஒரு பத்தியை தொடர்ந்து எழுதினார். ஒரு எழுத்தாளர் இத்தனை வருடங்கள் தொடர்ந்து பத்தி எழுதுவது ஒரு பெரிய சாதனை. ஒரு காலத்தில் விடாத புகைப்பார், ஸ்மோக்கிங், செயின் ஸ்மோக்கர். பிறகு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அவருக்கு. அப்ப வந்து திடீர்னு அந்த புகைப்பழக்கத்தை விட்டு விட்டார்.
அதை வந்து முன்வைத்து விகடையில் ஒரு பெரிய கட்டுரை, அழகான நகைச்சுவை கட்டுரை ஒன்று எழுதினார். அது ரொம்ப பிரபலம். உலகின் முக்கிய எழுத்தாளர்கள் ஒரு புத்தக ஒருவருடைய புத்தகத்தையாவது படித்து விட வேண்டும் என அடிக்கடி சொல்வார். அதை கிட்டத்தட்ட செய்து காட்டி சிரத்தையோடு முயற்சி செய்தவர் சுஜாதா. புனைகதை எழுத்தாளராக இருந்தும் நூற்றுக்கணக்கான புது கவிஞர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டே இருந்தார். சுஜாதாவின் அறிமுகாதாவால் அடையாளம் காணப்பட்டவர்கள் இன்று உச்சத்தில் இருக்காங்க, புகழின் உச்சத்தில் இருக்காங்க. ஹாலில் ஒரு புத்தகமும், பெட்ரூமில் வேணும் ஒரு புத்தகமும், பாத்ரூமில் இன்னொரு புத்தகம் படிக்கும் பழக்கம் கொண்டவர் சுஜாதா. சும்மாவே இருக்க மாட்டார், எப்ப பார்த்தாலும் புஸ்தகத்தை படிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்கிட்ட உண்டு. 1953 மை அரசின் அறிவியல் விருதான ஊடகங்களிலே அறிவியல் சிந்தனையை பரப்பியதற்காக சுஜாதாவுக்கு இந்த பரிசு அளிக்கப்பட்டது. சுஜாதா எழுதின நாடகங்கள் பலவற்றை பூர்ண விஸ்வநாதன் மேடையேற்றினார். அவர் எழுதிய நாடகங்கள் தொகுப்பு 900 பக்கங்களில் 900 பக்கங்களில் வெளிவந்திருக்கிறது. கடவுள் வந்திருந்தார் நாடகம் ஃபேமஸான நாவல் ஆகும். இறப்பதற்கு 4 மாதங்களுக்கு முன்பே தன் மகனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னு, அம்மா பார்த்துக்கோ என்று சொன்னார். அதன் அர்த்தம் யாருக்கும் புரிந்து கொள்ளாத தருணம் அது. அப்பா இறக்கிற வரை, அவருடைய சுஜாதாவோட அப்பா இறக்கிற வரை மீசை வைத்திருந்தார் சுஜாதா. அவங்க அப்பா இறந்த பிறகு சுஜாதா மீசை எடுத்துக்கொண்டார். அதுக்கு பிறகு மீசை வைத்துக் கொள்வதே இல்லை. பெண் குழந்தை இல்லையே என்ற வருத்தம் சுஜாதாவுக்கு இருந்ததாக சொல்வார். அவருக்கு பிறந்ததெல்லாம் ஆண் குழந்தைகள் தான், ஆனால் அப்படி எந்த ஒரு வருத்தமும் அவருக்கு இருந்தது இல்லை என்று ஒரு மனைவி சுஜாதா குறிப்பிடுகிறார். பங்களா, வீடு, பென்ஸ் கார் என எதற்கும் ஆசைப்பட்டதில்லை சுஜாதா. தான் தன்னுடைய மூத்த மகன் திருமணம் செய்து கொள்ளவில்லையே என்பதுதான் அவருடைய கடைசி மட்டும் ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. கணிப்புரியில் இலக்கியம், நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியங்கள், நாடகம், சினிமா, துப்பறையும் கதைகள், விஞ்ஞான கதைகள், சிறுகதைகள், குருநாவல்கள், இசை என்று சுஜாதா தொடாத துறைகளே இல்லை. சுஜாதாவின் பிரபலமான மெக்சிகோ சலவைக்காரி ஜோக்கு கடைசி வரைக்கும் அவர் வாசகர்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் மிக நெருங்கிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஜோக்கை சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரிப்பார் சுஜாதா. அந்த அவ்வளோ கிக்கான ஜோக் அது. சுஜாதா தமிழ் உலகத்திலே, இலக்கியத்திலே, நாவல்களிலே மிகப்பெரிய புரட்சி செய்திருக்கிறார். அவரை என்றும் தமிழ் உலகம் மறக்காது என்று அவரை நினைவு கூறும் விதமாக தான் இந்த காணொலி என்ற இதனை வெளியிட்டிருக்கின்றேன். என்னை பார்த்து ரசித்தவர்களுக்கு நன்றி. மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். அப்பொழுதுதான் இடுகின்ற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம் ஆர்விசேகர்.